அக்கு நான்கு தக தகுந்தறி கிடதகு தகதி நான்கு தக தகுந்தறி கிடதகு அக்கு தகுந்தறி தகதம் தகுந்தறி தகதி நான்கு தக தகுந்தறி கிடதகு. மற்றது நீங்கள் இப்போ எங்கட வீட்டை என்ன விருந்தாளியாக வந்தீங்களா? ஆ, விருந்தாளியாக தான் வந்திருக்கிறோம். அவங்க சொந்தக்காரரா? சொந்தக்காரங்க, மகளை கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள்? ஆ, இவங்களை மகளை கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பாட்டு போகிறதுக்காக வந்தாங்க. இப்போ பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தாங்க. ஆமாம். பேரப்பிள்ளைகள் இருக்கு? பேரப்பிள்ளையெல்லாம் இருக்குது, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கு. எத்தனை பிள்ளை? இப்போ மகளுக்கு எத்தனை பேர் பிள்ளைகள்? மூணு பிள்ளைகள் இருக்குது. மூணு பொம்பளை பிள்ளைய எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சு. அப்போ உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் கணவரில், நம்மளுக்குள்ள கணவரில். கணவூரா? கணவரில். கணவரில்? கணவரில். கணவரில் என்ற ஊரெலாம் இருக்கிறீங்க? ஆமாம். அங்கே நீங்கள் வைஃபும் நீங்களும் தனித்தானே? இல்லை, அங்கே மருமகள் எல்லாம் இருக்குது, பேரப்பிள்ளைகள் எல்லாம். அங்கே ஒரு பிள்ளை இருக்குது? அங்கே இருக்குது. மாயம் விட்டு சம்சாரம் எல்லாம் இருக்குது. வீட்டில் அங்கே பேர பிள்ளை இருக்குது. இப்போ என்ன சும்மா இருக்கிறீங்களா? இப்போ வேலை செஞ்சுட்டு இப்போ பென்ஷன் தானே, அதனால் இப்போ வீட்டில் தான் இருக்கோம். அப்போ வீட்டிலேருந்து இப்படி இந்த வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு? இல்லை இல்லை இல்லை, வீட்டோட தான் இருக்கிற. வீட்டில் அங்கே மரக்கறி தோட்டங்கள் அது பார்த்துக்கிட்டு வீட்டில் தோட்டங்கள்லாம் செய்கிறீங்களா? ஆமாம், செஞ்சுக்கிட்டு தோட்டம் செய்கிறீங்க. மரக்கறி தோட்டம் தான். மரக்கறி என்ன என்ன? பீட்ரூட்டு, நூக்கள், அந்த இதுகள், மரக்கறி, பீட்ரூட் எல்லாம் வைக்கிறீங்க? எல்லாம் போடுறது தான். பீட்ரூட்டு, கேரட் போடுறீங்களா? எல்லாம் போடுறது. ப்ளீஸ், எல்லாம் போடுறது தான். அதெல்லாம் இங்கே இங்கே மரக்கறி. மரக்கறியாக தானே இங்கே. அப்போ முதல்ல சின்ன வயசில் என்ன தோட்டம் தான்? இல்லை, சின்ன வயசுலேருந்து இப்போ தோட்டத்தில் தான் வேலை. குழந்தை தோட்டம் வந்து முதல் குழந்தை தான். குழந்தை எடுத்து மற்ற வேலைகள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நாளாக காவல் வேலை செஞ்சேன். ஒரு 30 வருஷமாக தோட்டத்தில் காவல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காவல் வேலை செஞ்சுட்டு இருந்த வாக்கில் இப்போ பென்ஷன் வாங்கி தோட்டம்னு சொல்லி முதல் ஆரம்பத்தில் சின்ன வயசில் என்ன செய்திருக்கிறீங்க? சின்ன வயசில் ஸ்கூலுக்கு தான் போயிருப்போம். இப்போ வேலைக்கு போனதுக்கு பிறகு கொண்டு வேலை. என்ன வயசு? எனக்கு இப்போ 72 வயசாச்சு. 72 வயசு? ஆமாம். உங்களுக்கு சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போய்க்கல, இங்கே என்ன தோட்டப்பள்ளிக்கூடத்துலையா போனீங்க? ஆமாம், தோட்டப்பள்ளிக்கூடத்தில். தோட்டப்பள்ளிக்கூடத்துலாம் படிச்சீங்க? இங்கே எத்தனை வகுப்பு வரைக்கும் படிச்சீங்க? இங்கே தோட்டம்ல 5வது வகுப்பு தானே படிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 5வது வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடமே இல்லை? இங்கே இங்கே இல்லை. தோட்டத்தில் இல்லை. அப்போ நீங்கள் 5வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சுக்கிறீங்க? ஆமாம், அதுக்கு முறை ப்ரைவேட்டில் தான் போகணும். ஆ, ப்ரைவேட் பள்ளிக்கூடம் அப்போ இருந்தா? ஆமாம், பசரா இங்கே இங்கே அங்கே போயிட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு? அதுக்கு பிறகு நீ ஸ்கூல்லாம் முடிஞ்சவொடனே தோட்டத்தில் வேலை செஞ்ச வாக்கில் தோட்டத்தில் வேலை. தோட்டத்தில் வேலைக்கு போய்க்கு எத்தனை வயசு உங்களுக்கு? தோட்டத்தில் 15 வயசுக்கும் 16 வயசுக்கும் மேலே தோட்டத்தில் வேலை கொடுத்துருவாங்க தானே? 14 வயசு 15 வயசுனா தோட்டத்தில் வேலை கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுலேயும் தோட்டத்தில் தான் வேலை. அப்போ அந்த காலத்தில் வெள்ளக்காரன்லாம் போய் நீங்கள் தோட்ட வேலைக்கு போய் வெள்ளக்காரன் போயிட்டான்? நான் வேலைக்கு போகல, வெள்ளக்காரன் இருந்தேன். வெள்ளக்காரன் இருந்தான் இருக்கையில். வெள்ளக்காரன் இருந்தவனா? ஆமாம், வெள்ளக்காரன் தோட்டத்துறை வேலை செய்கிறீங்க? ஆமாம், அந்த அதுலேருந்து தான் வேலை செஞ்சுட்டு வரேன். இந்த மலை எல்லாத்தையும் வாங்க குடஞ்ச இப்படி எல்லாம் கட்டி இந்த தேயிலை தோட்டத்தில் வச்சிருப்பாங்க என்ன? ஆமாம், தேயிலை பராமரிப்பு செய்கிறது தானே? இல்லை, இந்த தைல தோட்டங்கள் எல்லாத்தையும் அப்படி எல்லாத்தையும் காடு வெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருப்பாங்க இதெல்லாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது தானே? உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்பாண்ட அப்பாக்கள் அவங்களுக்கும் தெரியுமாண்ணா? தெரியாது. நாங்கள் வேலை செய்யலாம் தோட்டம்லாம் அப்படியே தானே இருந்துச்சு. தைல தோட்டங்கள் அதெல்லாம் தோட்டம்லாம் இருந்துச்சு, அதில் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் புறக்கேக்கே தோட்டங்கள் எல்லாம் இருந்து பேருந்து 14 வயசில் நீங்கள் போயிட்டீங்க? ஆமாம், போயிட்டு அதுலேருந்து இன்னும் இப்போ 72 வயசு. நான் அந்த இப்போ 60 வயசில் பென்ஷன் கொடுத்துருவேன் தோட்டத்தில். அதுக்கும் பிறகு வாங்கிட்டு தோட்டத்தில் மரக்கறி தோட்டங்கள் அதுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பரவாயில்ல, இப்போ உழைக்கிறீங்க? ஆமாம், இனி சும்மா இருந்து தானே செய்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு உழைப்பீங்க சாதாரணமாக? அவ்வளோ வரும் உங்களுக்கு? அது 3 மாதத்துக்கு 1 பயணம் தானே மரக்கறி பிடிங்கி கொடுப்போம். அதில் 4000-5000 அப்படி தான் கிடைக்கும். சின்ன தோட்டம், சின்ன தோட்டங்கள் தானே, வீட்டு தோட்டங்கள் தானே. 4000-5000 உழைப்பீங்க? ஆமாம். அவ்வளோ அது ரெண்டு பேரும் உங்களுக்கு காணும்? காணும். இனி மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் காசு தருவாங்களா? தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலையா? இல்லை இல்லை, தருவாங்க. அப்படியா? அப்படியா? பிள்ளையில போய் போய் சொல்லியிருக்காரு. ஏன்னா இல்லை, வயசு வரணும்னா பிள்ளைகள் கையை விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம், அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகள் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாயங்க இருக்கா? 2 மாயன், 1 மாயன் கொழும்புல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னொரு மாயன் இந்த நாராங்கலையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட சாம்சாரம் டீச்சர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளை யாரும் புறக்கணிக்கிறதில்ல, எல்லாமே நமக்கு. இப்போ நீங்களே மனுஷியும் தனியாக ஒற்றுமையாக இருக்கிறீங்க? ஆமாம், வீட்டில் பேர பிள்ளைகள் இருக்குது, மருமகளாக இருக்குது தானே? மருமகளோட வீட்டில், அவங்களோட வீட்டில் இருக்கிறீங்க? மகன் வீட்டில், மகள், மகள்கிட்ட மகளா? மகன் வீட்டு, மகன் வீடு, மகன் வீட்டில் இருக்கிறீங்க? ஆமாம். ஏ, மகள் வீட்டில் வந்துருக்கலாமே? இல்லை, என்னதுக்கு ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களோட விட்டுருணும்? போய் நம்ம மருமகிட்ட போய் நம்ம இருந்து சரி வராது.
நம்ம மகே மகனோட இருந்துட்டா சரி, பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிள்ளைலாம் தாய் தப்பனை பார்க்குறேன். அது சரி, நீங்கள் சொல்கிற சரி, பொம்பளை பிள்ளைய தான் ரொம்ப விரும்பி தாய் தப்பனை பார்க்குதுங்க. இருந்து நம்ம மருமகன் அவங்க வீட்டிலலாம் போய் நம்ம இருக்கக்கூடாது. ஒரே மகன் வீட்டில் இருந்துட வேண்டியது தான் சரி. மருமகங்களை பேசி போட்டார்? இல்லை 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 இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நல்ல மருமகன், நல்ல மருமகன், அதெல்லாம் ஒன்று குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அவங்க நமக்கு உதவியெல்லாம் செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒன்றும் பிரச்சனை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் இப்போ தனியாக உழைக்கிறீங்க, வைஃபோட நீங்கள்லாம் கூட செலவெல்லாம் நீங்கள் உழைக்கிறாயெல்லாம் மரிச்சிட்டு கொடுத்துருங்களா? இல்லை, மயப்பே நம்ம வச்சுருக்க வேண்டியதான். மரிச்சிட்ட காசு கொடுக்குறீ இல்லை? இல்லை, கொடுக்குறா தான், ஒரு செலவுக்கு கொடுக்குறா தான். அப்போ அந்த காலம் தொடக்கம் எப்படி கல்யாணம் முடிச்சிங்க? லவ்னு கல்யாணம் முடிச்சிங்களா, இல்லாடி ஓடினீங்களா, இல்லாடி இல்லை இல்லை இல்லை, கல்யாணம் பண்ணோம். முறைப்படி தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ அந்த மலையத்தில் உள்ள ஆமாம் அந்தபடி தான் செய்கிறாங்க, பேசி முறைப்படி தான் செஞ்சாங்க. அப்போ என்ன லவ் ஒன்று இல்லை தானே? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாதான். சினிமா படங்கள் ஒன்றும் பார்க்குறீ இல்லை நீங்கள்? பார்க்குறா தான், அந்த நேரம் தியேட்டர்கள் தானே இருந்துச்சு. இப்போ தான் வீட்டுகளில் டிவி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் தியேட்டர்கள் தானே இருந்துச்சு, அதுகளில் தான் பார்க்குறாரு. அந்த நேரம் தியேட்டரில் அப்போ நீங்கள் கல்யாணம் முடிக்க பேசி தான் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். சரி, அப்போ உங்களோட மாமாக்களோட இருந்தீங்களா, இல்லாடி நீங்கள் தனியாக வந்துட்டீங்களா? இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே, மாமா ஆட்களோட இருக்கிற இல்லையே. இல்லை, அவங்க அப்பா விட்ட வந்தீங்களா? ஆமாம், அப்பாலாம் இருந்தார். அதான், அப்பா விட்ட வந்தீங்களா இல்லாடி தனியாக வீடு கட்டிட்டீங்களா? இல்லை இல்லை, அப்பாவோட இருந்தோம். அப்போ அவங்களாம் வயசு போய் அவங்களாம் காலமாயிட்டாங்க. அப்போ வீடு உங்களுக்கு தந்துட்டாங்களா? வீடெல்லாம் நம்ம பேரில் தானே இருக்குது, அதனால் வீட்டோட தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மனசு எத்தனை தடவை படத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க? நல்ல நல்ல படங்கள் வந்தால் கூட்டி கூட பார்க்குறாதான் பெரும் போய் பார்க்குறாங்க. போயிருப்பீங்க? போய் பார்க்கத்தானே வேணும். போய் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்குறோம். எங்கே வரீங்க படம் பார்க்குறது? இப்போ இந்த பசரைக்கு தான் வரணும், தியேட்டருக்கு. பசரை தியேட்டர். அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும் நடிகரில்? நடிகரில் நாங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாசி, இவங்களை தான் பார்ப்போம். அதான் அதான் படம் பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் விட்டு படம் தான் விசேஷம் விரும்பி பார்க்குறது. அவர் அங்கே ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் விட்டு படம் பண்ணாங்க, அவர் உங்களை பார்த்து கொண்டு. அப்போ அவருக்கு யாரை பிடிக்கும், எந்த நடிகர் பிடிக்கும் வைஃபுக்கு? வைஃபுக்கு என்ன, நம்ம கூட்டி போய் படத்தை காமிச்சிட்டு வந்தால் வர வேண்டியதான். அவன் படம் பார்ப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னது பிடிக்குதுன்னு சொல்லலாம் அத்தனை. நாங்கள் விரும்பி பார்க்குற எம்ஜிஆர் விட்டு படம் தான் மிச்ச காலமாக பார்க்குறது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி இவங்க தானே ஃபேமஸ். ஆமாம், அப்போ அந்த படங்களை பார்த்துருப்பாங்க. ஆமாம், இப்போ தான் யாரோ நடிக்கிறாங்க, பேர் கூட தெரியாது. பழக்கம் இருக்கும்? இல்லை இல்லை, அப்போ குடிக்கிறது இல்லை. குடிக்கிறதே இல்லை? இல்லை, குடிக்கிறதில்ல. வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் குடிக்கிறதே இல்லை? இல்லை, குடிக்கிறதில்ல. பீடி வெத்தலை பீடி இதை குடிக்கிறதில்ல, வெத்தலை போடுறேன். பேப்பர்லாம் பார்க்குறேன் நான். சில வேலை சொல்லுவாங்க, மலையத்தில் இந்த மடிசாராம் எல்லாம் படிப்பாங்க, அவங்க குடிச்சு போட்டுலாம் நின்று ஆடுவாங்கல்ல, அப்படிலாம் பேப்பர்லாம். அப்படியெல்லாம் உண்டு தான், அப்படியெல்லாம் உண்டு தான். மலையத்தில் சாயம் காய்ச்சறது குடிக்கிறது எல்லாம் அதெல்லாம் வளமே நடக்கிறது தான். அப்போ ஏன் நீங்கள் குடிக்காம விட்டீங்க? நமக்கு பிடிக்கல, குடிக்கல. வைஃபுக்கு பிடிக்க இல்லையா, உங்களுக்கு பிடிக்க இல்லை? இல்லை இல்லை, நான் சின்ன வயதுலேருந்து குடிக்கிறேன். இல்லை, பீடி வெத்தலை அதெல்லாம் போடுறது. அதுவும் போடுறேன். இல்லை இல்லை இல்லை, போடுறது. அப்போ பேருந்து என்னது உலகத்தில் இருக்கிறீங்க? ஓ, சில இல்லை சொல்லுவாங்க, ஏதாவது வாழ்க்கைண்டா என்ஜாய் பண்ணணும். சரி, யாழ்ப்பாணம் பக்கம் போயிருக்கிறீங்களா? இல்லை, போகல. மட்டக்களப்பு, கல்முனை இங்கிட்டு இதெல்லாம் போயிருக்கேன். யாழ்ப்பாணம் போனதில்லை. யாழ்ப்பாணம் திருக்கோணமலை அங்கிட்டு நான் போனதில்லை. ஏன், வசதி இல்லையண்டா? இல்லை இல்லை இல்லை, இங்கிட்டு சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றது உண்டு. அங்கிட்டு விரும்பி போகிறதில்ல, போனதில்லை. அப்படி பார்க்கணும் மட்டும் தோன்று இல்லையா? தோணுது தான், இனி போ பார்ப்போம். ஏதாவது சந்தர்ப்பம் கிடச்சா போய் பாட்டு வருவோம். வயசு போயிட்டு தானே குடிக்கணும்னு போகிறது? பார்ப்போம், ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா போய் பாட்டு வருவோம். சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆமாம், கிடைக்கும் தானே? ஆ, கிடைக்கும். போய்த்து வருவோம். ஊர் சுற்ற தான் போகணும். ஆமாம், ஒருக்க பஸ்ஸில் ஏறி யாழ்ப்பாணம் போங்க, ட்ரிங்கோ போங்க, வைஃப் போட ரெண்டு பேரும் தான் போகணுமா? ஆ, சரி, ஒரு பேரையும் கூட்டிகிட்டு போகணும். சரி, அப்போ தான் போயிட்டு வரலாம். இப்போ எல்லாம் நான் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ வெளிக்கிட்டார் அங்கே ரெண்டு பேர் தான். இல்லை, நான் இந்தியாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறேன். இந்தியாவுக்குலாம் கப்பல்லையும் போயிருக்கிறேன், பிளேன்லையும் போயிருக்கிறேன், எல்லா ஊரும் பார்த்துருக்குறேன். கப்பலில் போய் தலைமன்னார் போய் முத முத கப்பல்லையும் போயிருக்கிறேன், ரெண்டாவது இப்போ பிளேன்லையும் போயிருக்கிறேன். இந்த நீலகிரி எஸ்டேட்லாம் போய் பாட்டுலாம் வந்திருக்கிறேன். நீலகிரி எஸ்டேட்டு போனீங்களா? ஆமாம், இங்கே வந்து இங்கே அந்த யாழ்ப்பாணத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கு. அப்போ எஸ்டேட்டில், அங்கே நீலகிரி எஸ்டேட்டில் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? இருக்கிறாங்க, எங்கள் வாய்ப்புள்ள தங்கச்சியாக இருக்கிறாங்க. அவங்க என்னென்னு போகிறவங்க அங்கே? அவங்க எல்லாம் அந்த இந்தியா பாஸ்போர்ட்டில் போய்த்தாங்க. நாங்கள் சிலோன் பாஸ்போர்ட் தானே. ஆ, உங்களுக்கு நான் சிலோன் உரிமை பிரச்சனை? ஆ, இல்லை, அவங்களாம் இந்தியா பிரஜையில் போய்த்தாங்க. எங்களுக்கு இலங்கை பிரஜை தானே. நான் நீலகிரி எஸ்டேட்டு போயிருக்கிறேன், அங்கேயும் போயிருக்கிறேன். ஊட்டி, நீலகிரி,
எல்லாம் போயிருக்கிறேன். ஆமாம், அங்கே ஊட்டி குன்னூர் அங்கே குன்னூர் எல்லாம் நம்ம எல்லாம் முதல் குன்னூருக்கு மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டி ஊட்டி அங்கே அளவே அந்த நீலகிரி நீலகிரி என்ன தோட்டப்பேட்டா போய் தானே அங்கே நீலகிரி மற்ற ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுகளும் அங்கே சிலோன் மாதிரி எல்லா ஸ்டேட்டுகளும். சரி, அப்போ அந்த ட்ரெயினில் போய்க்க இந்த முதல் அந்த நாகல்ல ட்ரெயின் இருந்ததானே? ஆமாம். இப்போ மன்னாருக்கு போய்க்க இங்கேருந்து ட்ரெயினில் போனீங்களா? ட்ரெயினில் தான் போகணும், பதிலையிலேருந்து ட்ரெயினில் தான் போகணும். அப்படியே துருவா போய் திருவா மண்ண அப்போ இங்கே இருந்து அங்கே ராமேஸ்வரம் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தானே? ஆமாம், ட்ரெயின் டிக்கெட் மட்டும்தான். அந்த போய் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இறங்கி அங்கிட்டு கப்பலில் போயிட வேண்டியது. கப்பலில் போகிறதுக்கும் டிக்கெட் இங்கே ட்ரெயின் டிக்கெட் தான்? ஆமாம். எவ்வளோ எடுத்தாங்க நீங்கள் போய்க்கலாம் அந்த நாளில்? அந்த நாளையில் குறைஞ்ச செலவு தான் வந்துச்சு, 200-300 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. இப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கு வரைக்கும் எல்லாம் 300 ரூபா உங்களுக்கு முடிஞ்சுது? ஆமாம். அந்த கப்பலில் போயிட்டு பாருங்க. இப்போ நான் எனக்கு தெரிய எந்த வயசில் இருக்க அங்கே போய்க்கலாம். 12 ரூபா ராமேஸ்வரம் போகிறதுக்கு மாங்குளத்தில் இருந்து. ஆமாம், எங்கட ஊர் இருக்குது தானே மாங்குளம், முல்லைத்தீவு பக்கத்தில் மாங்குளம். மாங்குளத்துலேருந்து ராமேஸ்வரம் போக 12 ரூபா அப்படி தான் டிக்கெட் இருந்து எங்கட காலத்தில். நீங்கள் எப்போ போயிட்டு வந்தீங்க? அது நான் எனக்கு ஒரு 17-18 வயசு அந்த அந்த வயசில் நான் சேர்ந்து போன. நான் இப்போ 90 ஆம் ஆண்டு போனேன். அப்போ போய் தான் குன்னூர் அந்த பக்கம் எல்லாம் போனேன். குன்னூர் நீலகிரி எஸ்டேட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். எஸ்டேட் பார்க்க நான் முதல் மலையத்தை பார்க்கல, தெரியும். அங்கே போய் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்தோடனே பார்த்தோன்னா தெரியுது மலையம் என்ன மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி தான் இங்கே குளிராக கிடக்கு. சரி, நீங்கள் உங்களுக்கெல்லாம் பழகிட்டு அது இப்போ இங்கே இருந்து அது பழக்கமாக போச்சு. அந்த சேட்டு போடாமல் இருக்கிறீங்க எனக்கு இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து இப்போ நடக்கமாக இருக்கு. சரி, அப்போ அந்த காலம் தொடக்கம் இப்படியே இந்த குளிருக்க வேலை செய்கிறீங்க, அப்படியே அப்படியே பழகி பழக்கி அது பழக்கமாக பழக்கத்தான். அப்படி அப்புறம் மலை ஏறணும் இல்லை இல்லைங்க இல்லை கொழுந்து பறிக்கிறேன்டா காலமாக இப்படிய அப்புறம் மலையில் ஏறணும் அவ்வளோ தூரம். ஆமாம், மலையில் ஏறணும். மழை காலத்துலேயும் தலையில் ரப்பர் சீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மலையில் ஏறிட்டு தான் வேணும். கொஞ்சம் கஷ்டம் என்ன? கஷ்டம் தான். நீ என்ன நீ வேலைக்குன்னு போய் தான் நீ வேலை செஞ்சு தானே ஆகணும். உங்களோட வயசுகளெல்லாம் சம்பளம் அவ்வளோ இருந்திருக்கு? அந்த நேரம் நாங்கள் வேலை செய்யல 7 ரூபா 8 ரூபா அப்படி தான். அந்த கொழுந்து மணி கொழுந்துன்ட்டு ஒரு கிலோ கொழுந்துக்கு அந்த நேரம் ராத்தை இப்போ தான் கிலோ கணக்கு. அந்த நேரம் ராத்தல் தானே, அந்த ராத்த நேரத்தில் ஒரு 6 சதம் 7 சதம்50 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் சம்பளம். சரி, 50 ரூபா சம்பளத்துக்கு நான் அப்போ எனக்கு 14 வயசு. 50 ரூபா ஒரு கடையில் வேலை செய்தேன், நான் 50 ரூபா சம்பளம் தந்தான். அப்போ 5 எம்ப்ளாயி. ஆமாம், 5 எம்ப்ளாயி. ஒரு வாய்ப்பன் 5 எம், ஒரு வடை 5 எம். அந்த நேரம் அப்படி தான்ட்டு ஒரு கடைக்கு போனாலும் ஒரு பிளாண்டியை குடிச்சிட்டு ஒரு வனிசத்தினாலும் ஒரு 5-10 சதம் 15 சதத்தோடு வந்துடலாம். இப்போ அந்த கணக்கு நாங்கள் பார்த்தோம்னாலும் இப்போ அதுண்ட கணக்கு பெறுமதியாக இருக்கு இல்லை. ஆமாம், அந்த நேரம் அரிசியெல்லாம் ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்குவோம், இப்போ 100 ரூபா ஒரு கிலோ அரிசி. அதான் அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தானே இப்போ இருக்கும் வரைக்கும் உழைக்கு போன உடம்புல நான் பார்த்தேன். அதுதான் இப்போ அதான் சொல்கிறேன், எனக்கு 72 வயசு. நான் இப்போ அந்த கட்டையை உடச்சிக்கு நிற்கிறேன், சும்மா இருந்து சரி வர 63 வயசு இந்த கட்டை குத்த மாட்டேன். இருக்கிறது நம்மளுக்கு மரிசி நல்ல ஹெல்ப் என்ன? ஆமாம், இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை ஒன்றும் குறை சொல்லாது. அது இங்கே குத்துறது அவர் குத்தி கொண்டிருக்கிறாருன்னோ அது பிரச்சனை இல்லை, அவர் குத்துறாரு எடுத்து தருவார் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டா. எப்போ வாழ்க்கையில் மனசுக்கு ஹெல்ப்பாக இருந்துட்டேன்டா. ஆமாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுக்கு ஒரு நாளும் அடிக்கிறீங்களே நீங்கள்? இல்லை, அடிக்கிறீங்களா? ஒரு நாளும் அடிக்கல இல்லை, கோவம் தான் பேசுறது தான் அடிக்கிறா. இல்லை, மனசுக்கு பயமா? பயம் என்ன பயமா? மனசுக்கு பயம் இல்லை. இல்லை இல்லை, அப்படி என்ன பயம்? என்ன உழைக்கிற காசு மனசிட்ட கொடுக்குறேன் இல்லை, மனசுக்கு பயம் இல்லை, மனசுக்கு அடிக்கிறேன் இல்லை, இது என்ன கதை காய்ச்சிருக்கிறீங்க? அப்போ உழைக்கிற காசுல எவ்வளோ வச்சுக்கிறீங்க பேங்கில்? பேங்கில் எல்லாம் அந்த இபிஎஃப் எல்லாத்தையும் பேங்கில் தான் போட்டு வச்சுருக்கோம். அதில் வச்சுக்கிறீங்க? என்ன பேங்கில் போட்டு வச்சுருக்கோம். அந்த இபிஎஃப் சல்லி எல்லாம் கிடச்சி எல்லாம் போட்டிருக்கோம். வச்சுக்கிறீங்க? அதில் உள்ள வட்டிகள் எடுத்து எடுக்கிறதா தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை. வட்டியெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, அதை எடுத்துக்கிட்டு. அப்போ நிறைய காசு போட்டு வச்சுக்கிறீங்க? ஆமாம், போல் இப்போ 72 வயசு வேலை செஞ்சுட்டு காசெல்லாம் மீன் பண்ண இல்லாத இப்போ கடைசி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இல்லை, வீடு பத்திரம் இல்லை, வெளியூர்களுக்கு ஊர் சுத்த போகிறேன் இல்லை,
படம் பார்க்கறேன் இல்லை குராய் இப்பெல்லாம் முட்டாச்சு. சரி, வீட்டில் டிவி எல்லாம் வச்சுக்கிறீங்களா? வீட்டில் டிவி எல்லாம் அது கொடிய மாட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த காசு எல்லாத்தையும் பேங்க்ல நியாயமா போட்டு தானே வச்சிருக்கோம். ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா ஆமா சொல்லக்கூடாது. இல்லை போட்டு வச்சிருக்கிறோம் அதில். பட் அதான் சொல்கிறேன், அதில் உள்ள வட்டி காசு எடுத்தால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறது. நீ மாயமார்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க தானே, அவங்களாம் சாப்பாட்டுக்கு மாறி கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறது, நமக்கு வேண்டிய நேரம் போய் மரக்கறியை எல்லாம் வாங்கிட்டு வர்றது. மரக்கறி தான் கூட வீட்லேயே இருக்குது. இருக்கும், ஒரே மரக்கறியை சாப்பிட்டு இருக்கிறா தானே. மீனெல்லாம் சாப்பிடுவீங்க? அதான் சாப்பிடுவோம். அங்கே வண்டி சாப்பிட்றோம். நீங்கள் எல்லாம் இங்கே சந்தைக்கு வருதா? சந்தைக்கு வராங்க. நம்ம பக்கத்தில் நம்மளுக்குள்ளே டவுன் ஒன்று இருக்குது, அதில் போய் வாங்கிட்டு வரோம். நம்மளுக்குள்ளே அந்த பக்கத்தில் தான் இருக்கிறோம் நாங்களும். அதுக்கு பக்கத்தில் அங்கே அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். அப்போ சாவுக்கும் பயம் இல்லை, மனசுக்கும் பயம் இல்லை, ஒன்றுக்கும் பயம் இல்லை, பயம் இல்லை. நீ எப்போ வந்தேன்னா மண்டே போகிறோன்னா போட முடியும், போட முடியாது. சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. உங்களோருக்கு வாரதே பிரச்சனையாக தாங்க. எப்போ தான் இப்போ தான் பஸ் எல்லாம் வசதியாக இருக்குது, வரலாம் தானே. வந்தாலும் இங்கே அட்டை கடி என்ன வாங்க, இங்கே பயமாக இருக்குது. இங்கே அட்டை இல்லை தானே? இங்கே அவ்வளோ அட்டை இல்லை, இல்லை ஒன்றும் வராது. இல்லை இங்கே அவ்வளோ விட்ட அட்டை வராது. ஏன் வராது? மழை பெஞ்சால் வரும், இப்போ இல்லை. இப்போ வெயில் தானே, குளிர்காலம். மருந்துகளை பூசிக்கிட்டு போய் கொண்டு எடுத்தா அட்டை கடிக்காது. சவுக்காரம் பூசினா அட்டை ஏறாது. அப்போ நீங்கள் அந்த நாடகங்களோடங்களாம் நடிச்சுக்கிறீங்க உங்களோட கேன்னு? இல்லை 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 இல்லை, நடிக்கலாம். அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை இல்லை. எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்துக்கிறீங்க? எம்ஜிஆர் படம் பார்க்குறது தான், நாடகம்லாம் நடித்தது இல்லை. பாட்டெல்லாம் பாடுங்க? இல்லை இல்லை, ஒன்றும் பாடாம. இல்லை இல்லை, அப்போ ஒன்றுமே இல்லை. திருப்பியும் வந்தால் குடிக்கிறே இல்லை, குடி பார்த்துறே இல்லை, நாடகம் நடிக்கிறே இல்லை, படம் பார்க்குறே இல்லை. அப்போ நிறைய காசு தான் பஜ்ஜிக்கிறீங்க. இல்லை படம்லாம் பார்க்குறது தான், அதான் சொல்கிறேன். படம் மட்டும் அந்த காலத்தில் எல்லாம் வயசில் பார்க்குறேன். பார்த்துருப்பீங்க? எத்தனை படம் பார்த்துருப்பீங்க மனசிய குடியுன்னு? அதே கணக்கு இல்லை, நிறைய படம் பார்த்துருக்குறோம். ரெண்டு பேரும் நிறைய படம் பார்த்துருக்கீங்க. பிள்ளை குட்டியிலையும் குடிக்கணும் பிள்ளைகளும் பார்த்துருக்குறோம். அதில் ஒன்றும் நிறைய படம் பார்த்துக்கோ, ஒன்றும் குறை இல்லை. படித்ததும் அஞ்சாம் பாப்பு. ஆமாம். அதுக்கப்புறம் படிக்க இல்லை. அதோட ஸ்கூலை அவ்வளோத்தானே, எஸ்டேட்டுகளில் ஸ்கூலில் அஞ்சாம் போட முடிச்சிருவானு. அப்புறம் நம்ம விரும்புனா ப்ரைவேட்டில் போய் அங்கிட்டு படிக்கலாம். படிக்கலாம். ஏன் ப்ரைவேட்டில் படிக்கல? படிக்கலாம், அந்த நேரம் ஏதாவது கஷ்டம் தானே, அந்த நேரம் படிக்கலை. என்ன கஷ்டம் நீங்கள் சொல்கிறீங்க? இளந்தாரியாக இருக்க நல்லபடியாக அவ்வளோ வச்சுருக்கிறீங்க, கஷ்டம்னு சொல்கிறீங்க. அந்த நேரம் குடும்ப பிரச்சனைகள் தானே இங்கே, அதனால் அவ்வளோ. வீட்டுகளில் கஷ்டங்கள் தானே, நம்ம தாய் தப்பைங்கள் கஷ்டப்பட்டுத்தானே, மலையில் ஏறி தேயில மலையில் ஏறி கஷ்டப்பட்டுத்தானே வேலை செய்கிறாங்க. அந்த வளர்க்குறாங்க நீ, அதனால அந்த எல்லாம் கவனத்துக்கு எடுக்கல அவ்வளோ. அந்த நேரம் படிப்பெல்லாம் கவனத்துக்கு எடுக்கிற தானே பெரிய ஆளுகள். அஞ்சாவது படித்ததோட போதும், அப்புறம் மலையில் வேலை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு அதோட விடுறது தானே. பொதுவாக அந்த நேரம் அப்படித்தானே இருந்துச்சு, அப்படித்தானே இருந்துச்சு. அதனால அது திரும்ப இதுகிட்ட போகலை. சரி, நீ எப்போ வீட்டை போகிறது? வீட்டை இன்னைக்கு போகும்போது தான் பார்த்தோம். அப்புறம் அந்த பேரப்பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நாளைக்கு போகலாம்ட்டு. இனி நாளைக்கு தான் போவோம். நாளைக்கு போய் சொல்லுவாங்க, அடுத்த நாளுக்கு போங்க. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, நம்ம போயிட வேண்டியது தான். நம்ம வந்தால் அவங்க இருக்கத்தான் சொல்லுவாங்க, நம்ம வந்தோம் பார்த்தோம். வந்து பார்க்க வர்றது? ஆமாம். இப்போ மகள் வீட்டிலாம் சாப்பாடு? ஆமாம், மகள் வீட்டில் தான் சாப்பாடு. அங்கேயே நின்றுட்டு ஆமாம், நாளைக்கு போயிட வேண்டியது தான். சரி, என்ன ஓகே, என்ன உங்களோட கதைச்சது? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் கணக்கை பொய்யலாம் சொல்லி போடுங்க, நிறைய பொய் சொல்லி போடுங்க, இருந்து மலப்பி கதைக்கிறீங்க. சரியோ, நான் நம்ப மாட்டேன் உங்களை, நம்ப தயாராகவே இல்லை. இல்லை சரி, அது உங்கள் விருப்பம், நம்பினாலும் நம்பட்டே, அது உங்கள் விருப்பம். நம்ப மாட்டேன் நான், நீங்கள் அப்படி காய்ச்சி பண்ணுறீங்க. சரியோ, எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி கொண்டுக்கிறீங்க. ஆமாம், நைஸா. இப்போ சில பேருடைய கதை கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, குடிக்கிறேன் இல்லையா, நான் குடிக்கிறேன், நான் எல்லாம் நல்ல மனுஷன், வெளியில் நல்ல மனுஷன். அங்கே வீட்டை போய் பார்த்தா அப்புறம் வீட்டை போய் பார்த்தா, வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு வீட்டை வா, சரி வாங்க, கண்டிப்பாக வாங்க. அடுத்த முறை வருவேன், வருவோம். கணவரைக்கு வரையில் அங்கே, அடுத்த முறை கணவரைக்கு வாருங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்பனவுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அடுத்த முறை வாரன், அடுத்த முறை கதைப்பான் கதைப்போம், கண்டிப்பாக நான் உங்களை தேடி வரேன். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வந்தால் முல்லைத்தீவு வாங்க, முல்லைத்தீவு. ஓ
முல்லாத்திக்கு வந்து சாமி எண்ணெய் கேளுங்க, எல்லாரும் காட்டுவாங்க. டவுனுக்குள்ளே வந்து இறங்கி போட்டு அதில் ஒரு கடையில் போய் இந்த சாமி எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவான். சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் அண்ணோய், வீட்லேயே ஒரு தரம் இல்லையே. நாங்கு தக தகுந்தறி கிட்டத்தக்க தகுந்தறி 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 தகுந்தறி